மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். உலக பூமி நாடை ஒட்டி இன்றிரவு 8:30 முதல் 9:30 வரை மின் விளக்குகளை அணைக்க மக்களுக்கு வேண்டுகோள். நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை இல்லாத எதிர்க்கட்சியினரை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் ஆறுகளில் தடுப்பணைகள் கட்ட 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். தர்மபுரியில் அன்புமணியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை நடத்திய ஆய்வில் 500,000 ரூபாய் பறிமுதல் என தகவல். மதுராந்தகம் புறவழிச்சாலையில் கத்தியை காட்டி மிரட்டி இளைஞரிடம் கைபேசியை பறித்துச் சென்ற 3 பேர் கைது. கொடைக்கானலில் குறிஞ்சி தோட்டம் அருகே பற்றி எரிந்த தீயில் ஏராளமான மூலிகை செடிகள் கருகி நாசம். மகளிர் விடுதிகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்திற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. புல்வாமா பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் படை வீரர் படுகாயம். இந்திய ஓபன் இறகுப்பந்து போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.